வாழ்க்கை நம்மளுக்கு பல விஷயங்களை கத்துக் கொடுக்குது. பொதுவா இந்த தற்கொலை செஞ்சுக்கிறவங்களை கோழை அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, சாகரத்துக்கு தான் ரொம்ப தைரியம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதுக்கு ஒரு எதிர்கருத்து தெரிவிப்பாங்க. எதற்காக அவங்கள கோழைன்னு சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா, இறக்குறதுக்கு ஒரு நொடி துணிச்சல் போதும், ஆனா வாழறதுக்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேணும். ஏன்னா அதை எதிர்கொண்டு 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 நம்ம வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்களா மாறிடுவோம். ஆக இறக்கணும் அப்படின்னு முடிவு இருக்கிறவங்களை விட வாழணும், எதிர்கொண்டு வாழணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்க தான் இன்றைக்குமே வெற்றியாளராக மாறுறாங்க. இந்த நோட்டோட உங்களோட இணைறேன் நல்ல நாள் என்று நீங்க கேட்டுட்டு இருக்கிறது epanjang.com. இப்போ ஸ்கிரீன்ல என்ன தேதி கிழமை எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பீங்க. அதிகாலை 1:49 பௌர்ணமி திதி துவங்குகிறது. பூராடம் நட்சத்திரம் இன்று 8:43 வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு உத்தராடம் நட்சத்திரம் அமைஞ்சு வந்திருக்கு. இந்திய சூரியோதய நேரப்படி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரைக்கும் இருக்கு. மாலை 4:30 5:30 வரைக்கும் அமைஞ்சு வந்திருக்கு. ராககாலம் மதியம் 3:31 மாலை 5:07 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலை 9:07 காலை 10:43 வரைக்கும் இருக்கு. இன்று ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாள் எந்த ராசி நண்பர்களுக்கு ராசியான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மம், விருச்சிகம் மற்றும் மகரம். இது போல தினமும் நல்ல நாள் இன்றுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அமைஞ்சிருக்குது, அந்த நாள்ல என்ன நல்ல விஷயங்கள் செய்யலாம், நல்ல நேரம் எப்ப அமைஞ்சு வருது, எந்த நாழிகை முதற்கொண்டு துல்லியமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் only on epanjang.com. அதுக்கு epanjang.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் தினமும் வந்துகிட்டே இருக்கும். நாளைய நல்ல நாள் இன்றுல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.